யோசிச்சு பார்க்கணும். நீங்க அந்த புத்தகத்தை படிச்சா அதுல ஒரு எழுத்தை கூட நாம ரெஃபூட் பண்ண முடியாது. ஏன்னா இப்ப இல்வாழ்க்கை பற்றி சொல்லும் பொழுது வள்ளுவர் சொல்றார், தெளிவா எழுதுறார் அவர், இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றில் நின்றதுமே. இல்வாழ்வான் இந்த கிரகஸ்தன் இவன் யாரு? இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றில் நின்றதுமே. இயல்புடைய அந்த மூவர் யார்? சனாதன தர்மத்திலே வாழ்க்கை நான்கு ஆசிரமங்களாக பிரிக்கப்பட்டு இருக்கிறது. ஒன்னு பிரம்மச்சரியம், இரண்டாவது கிரகஸ்தாசிரமம் இல்வாழ்வான், மூணாவது வானப்பிரஸ்தம், நாலாவது சன்னியாசம். அப்போ அப்ரிட்மெண்ட் ஆஃப் சாஸ்திராஸ்ங்கிறதுல ஏதாவது தப்பு இருக்கா? இல்ல. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு நமக்கு இருக்கிற ஸ்மிருதி அம்பேத்கர் ஸ்மிருதி. இது என் தலைவன் வாஜ்பாய் அன்னைக்கு 1985 இங்க அம்பேத்கர் சிலை திறந்து வைக்கும் போதே சொன்னார். ஆனா ஒரு காலகட்டத்தில் இந்த ஸ்மிருதிங்கிறது மன்னர்கள் அவர்களுடைய ஆட்சிக்கு கொண்டு வர சட்டம். இந்தியன் கான்ஸ்டியூஷனே நாம 125 தடவை திருத்தி இருக்கோம். ஏன்னா நாம 1950 கன்சூன அசம்பிளி வந்து வடிவமைத்த கான்ஸ்டியூஷன்ல மாற்றம் வேணும், அது இன்றைய காலத்துக்கு நமக்கு தேவை அப்படின்னு ஃபீல் பண்ணதுனால மாற்றணும். அதனால எல்லா ஸ்மிருதிகளும், அது சாணக்கிய ஸ்மிருதியா இருக்கலாம், மிதுர நீதியா இருக்கலாம், எதா வேண்டுமானாலும் இருக்கலாம், மனுஸ்மிருதி மட்டும்தான் சனாதன தர்மத்துல சொல்லப்பட்ட சட்டமா அல்லது மண் மட்டும்தான் ஒரே மன்னனா? கிடையாது. ஆனா அதுல சொல்லப்பட்டிருக்கின்ற வர்ண வியவஸ்தா இருக்கிற சமயத்தில் சொன்ன நாலு வர்ணம் பற்றியும் திருவள்ளுவர் பேசியிருக்காரா இல்லையா? அந்தனர், அரசர், வணிகர், வேளாளர். ஆக ஒரு உண்மையை நம்ம முன்னாடி வச்சிருக்காரு. நீங்க பாத்தீங்கன்னா இப்ப நடக்கிற ஒரு வார் என்ன நடக்குது? தேர் இஸ் காட் இஸ் நோவேர் சொன்னோம். அவங்க நினைக்கிறாங்களே இந்த மாற்றத்திற்கான உடவையாளர் இன்டெலிஜென்டா மக்கள் என்ன பண்ணிட்டா, அந்த டபிள்யூவை இங்க நாக்கிட்டான். வேற ஒண்ணும் பண்ணது, காட் இஸ் நவ் ஹியர். அப்போ இவர்களுடைய நாத்திகவாதம் எடுபடவில்லை என்கின்ற காரணத்தால் சாமியில பெரிய சாமி, சின்ன சாமி, சம்ஸ்கிருத சாமி, தமிழ் சாமி, சரி அதுவாவது விஷயம் தெரிஞ்சு பேசினா பரவாயில்ல, முருகன் தமிழ் கடவுள், வட மாநிலங்களில் இது இல்லை, எனக்கு பாட்டம், அப்புறம் அதுக்கப்புறம் சிவன், அதான் அது வரேன் என்ன இப்படி எல்லாம். ஆனா நீங்க காளிதாஸ் யாரு? சம்ஸ்கிருத கவிஞர் இல்லையா, மேகதூதம், ரகுவம்சம் எல்லாம் என்னது. அவரோட லார்ஜஸ்ட் ஒர்க் என்ன தெரியுமா? குமார சம்பவம், குமரன் சரித்திரம். அதாவது இவங்க எந்தெந்த அளவுக்கெல்லாம் வந்து இந்த ஜாதியை ஒழிக்கணும்னு சொல்லி ஜாதிய வாதத்தை எவ்வளவு ஆழமா கொண்டு போகணுமோ கொண்டு போறாங்க. ஆனா தமிழகத்துல இந்த தேசியத்தின் மூலமாக தெய்வீகம், தெய்வீகத்தின் மூலமா தேசியம் கொண்டு சென்றவர்கள் நம்முடைய முன்னோர்கள். ஒண்ணும் இல்லை, ஆன்மீகத்துல அது விநாயக சதுர்த்தியா இருக்கலாம், அதன் மூலமாக வந்து அந்நிய எதிர்ப்பு. நீங்க பாத்தீங்கன்னா சினிமா பாட்டுகள்ல கூட ஊரா ஊரான் தோட்டத்துல ஒருவன் போட்டான் வெள்ளரிக்காய், காசுக்கு ரெண்டு விற்க சொல்லி காகிதம் போட்டான் வெள்ளக்காய். என்ன மெசேஜ்? உற்பத்தி பண்றது நம்ம, ஆனா அதுக்கு விலை நிர்ணயம் பண்றவங்க யாரு? விளக்கார, காசுக்கு ரெண்டு விட்டு. ஆகவே இந்த மாதிரியாக ஊடகத்தின் மூலமாக, பத்திரிகைகள் மூலமாக மக்களிடம் சமூக சிந்தனையும் அரசியல் விழிப்புணர்வும் கொண்டு வரப்பட்டது. ஆனால் இன்னைக்கு ஒரே மாதிரியான ஸ்டெரியோடைப் சிந்தனை மட்டுமே இருக்கணும், இல்லைன்னா ஒரு மாட்டு கருத்து பேசுறாரு. அந்த ஒரு டிவி சேனல் தான் அழைச்சிருக்கு, டாக்டர் கிருஷ்ணசாமி அடிக்க போறாங்க. அவர் என்ன தப்பு பண்றாரு? அவர் அவர் கருத்தை சொல்றாரு. ஆகவே நீங்க இன்னைக்கு தேவை நமக்கு மாற்று கருத்தை கொண்டு வந்தே ஆகணும், உண்மையை சொல்லணும். அதற்காக தான் நாம தாமரை டிவிங்கிறதே துவங்க ஆரம்பிச்சது. இன்னைக்கு அச்சுத்துறை
கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் வந்து பேப்பர் கூட படிக்க மாட்டீங்க. நீங்க அப்புறம் புஸ்தகம் படிக்கிறது, கனமான விஷயங்கள் படிக்கிறது, அதெல்லாம் ரெண்டாம் பட்சம். நீங்க பாத்தீங்கன்னா இப்ப என்ன ஆயிருச்சு, மீம்ஸ பார்த்து உண்மைன்னு நம்பலாம். நான் வாஜ்பாய் அவர்களை பற்றி ஒரு புத்தக வெளியீடு, கன்னியாகுமரி மாவட்டம் வெள்ளிமலையில் புத்தகத்தை வெளியிட்டு நான் பேசுறதுக்கு முன்னாடி அந்த வெள்ளிமலை சுவாமிஜி அவரோட ஆசியுரை. அப்ப அவர் சொல்றார், நம்ம தர்மபுராளி கூட ஒரு கருத்து சொல்லியிருக்கார், ரொம்ப சரியா சொல்லியிருக்கார். அதாவது இந்த மீம்ஸ்ல போட்டான்னு வச்சுக்கோங்க, ராஜா சொல்லியிருப்பார் அப்படின்னு நம்புற மாதிரி அவன் போடான். என்ன என்னன்னு சொன்னா, அது விஷயம் ஒரு பத்திரிகைக்கா படம் போட்டிருக்கான், பேட்டி எல்லாம் கிடையாது, பிக்சர். அதுல பொதுவாக பிராமணர்கள் திவசம் செய்து வைப்பதற்கு எவ்வளவு ரூபாய் கேட்பார்கள் அப்படின்னு அந்த பத்திரிகையாளர் என்ன கேக்குறாங்க. நான் உடனே பதில் சொல்றேன்னா, சமீபத்திலே ஒருத்தர் திவசம் செய்து வைப்பதற்கு 380 கோடி வாங்கி இருக்கிறார். படிக்கிற பழக்கம் குறைந்து கொண்டே வந்து அடுத்து விஷுவல் மீடியா டாமினேட் பண்ண ஆரம்பிச்சு. இன்னைக்கு சோசியல் மீடியா ஹஸ் டேக்கன் இட்ஸ் ரோல். நாளைக்கு வந்து இப்போ இது தாமரை டிவிய இதே சேட்டலைட் டிவியா மாத்தணும் அப்படின்னு பல பேர் கருத்து சொல்றாங்க. ஆனா நான் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட், எனக்கு உடனே பயம் வந்து, ஏன்னா ஒரு மினிமம் எஸ்டிமேட் கையில 40C இல்லைன்னு சொன்னா சேட்டலைட் கொண்டு வர முடியாது. ஏன்னா இன்னைக்கு என்டர்டெயின்மெண்ட் சேனலுக்குன்னா ஒரு 5 lakhs, நியூஸ் சேனல் சேர்த்துனா 20 5 crores, இதுக்கு அனதர் 15 crores, 20 crores நம்ம கவர்மெண்ட்டுக்கே கட்டணும் டு கெட் லைசன்ஸ், அதுக்கப்புறம் ரன் பண்ணணும். ஆனால் மக்களை சென்றடைய வேண்டும் உண்மைகள், அதற்காக தான் இந்த தாமரை டிவியே நாம துவங்கினோம். இன்னைக்கு நிறைய யூடியூப்ஸ் நல்ல விஷயம் சொல்றதுக்கும் வந்திருக்காங்க. ஒரு காலத்துல எங்கிட்டயே மறுத்து பேசி, நீ கொஞ்சம் என்ன அதிக பிரசங்கன்னு சொன்ன சீக்கிரம் முடிச்சிடறேன், அதனால அதிக பிரசங்கன்னு சொல்லுவா இல்லையா அப்படின்னு சொன்னவங்கெல்லாம் கூட அதே கருத்தை பேச ஆரம்பிக்கும். காரணம் என்ன, ஒரு பெரிய மாயை. அது இந்த சுபவீர பாண்டியன் மாதிரியா ஃபாசிஸ்ட் டெண்டன்சிஸ்க்கு கொண்டு போய் நம்மளை தள்ளி இருக்கு. இதை பிரேக் பண்ணியா, இத சுதந்திரம் என்பது அந்நியர் ஆட்சியின் கீழ் இருப்பது மாத்திரம் அடிமைத்தனம் அல்ல. லார்டு மெக்காலே என்ன சொல்றான், ஆங்கிலம் படைத்து விட்டால் வி வில் ஹேவ் பிரவுன் பிரிட்டிஷ். அந்த அடிமை புத்தி இன்னைக்கு ஒரு நாட்டை வந்து நாம அடிமைப்படுத்துறதுக்கு அங்க போய் உட்கார்ந்தெல்லாம் ரூல் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இன்னைக்கு பொருளாதார ரீதியாக எவ்வளவோ வழிமுறைகள்ல ஒரு நாட்டை அடிமைப்படுத்த முடியுது. ஆனால் தலை நிமிர்ந்து நிக்க செஞ்சிருக்கிறத முடிக்கும் பொழுது நண்பர் மாணவர்கள் அதை தெளிவா சொன்னார். இன்னைக்கு எந்த அளவுக்கு பல நாட்டு தலைவர்களும் இந்தியாவை ஒதுக்கி நாம இனிமே உலக அளவில் எந்த விஷயமும் எடுக்க முடியாது அப்படிங்கிற நிலைக்கு அந்த ஆண்டவனால் அனுப்பப்பட்ட ஒரு இறை தூதர் நமக்கு கிடைச்ச காரணத்தினால அந்த நிலைக்கு நாம டிராவல் பண்ணியிருக்கோம். ஆனா இதை முழுமையா கொண்டு போகணும். கொண்டு போனா உண்மையான விஷயங்கள் மக்களுக்கு தெரியப்படுது. என் நண்பர் பிரபாகர் உட்கார்ந்துருக்கார், இருக்காரு, நான் அவருக்கு தான் பேசியிருக்கேன் சில விஷயங்கள். ஏன்னா நாம இந்த மாதிரியான உண்மைகளை கலெக்ட் பண்ணி அதை 100 பேருக்காவது பயிற்சி கொடுத்து தினந்தோறும் அது மக்கள் மன்றத்திலே வைக்கப்பட வேண்டும். அதை பண்ணாம, ஏன்னா இந்த திராவிடியன் சித்தாந்தம் இது வித் ஷியர் பவர் ஆஃப் ப்ராபகேண்டா நிலைநாட்டப்பட்டது தமிழ்நாட்டில். நாம் என்னைக்குமே
எதிரி எந்த மாதிரியான ஆயுதத்தை, ஏன்னா அது சொல்லுவாங்க, நான் எந்த ஆயுதத்தை பயன்படுத்த வேண்டும் என்பதை எதிரிதான் நிர்ணயம் பண்றாங்க. அதனால இன்னைக்கு இந்த புராபகண்டாங்கிறது இப்ப இருக்கிற மீடியா பல்வேறு துறைகள் தடுக்குமானால் நாம இன்றைக்கும் வாய்மொழியாக வீடு வீடாக அன்னைக்கு ஒரு காலத்துல நாம கையெழுத்து பிரதியின் மூலமாக, ஏன்னா எமர்ஜென்சி காலத்துல வஜ்ராயுதம் போன்ற உண்மைகளை சொல்லுகின்ற பல்வேறு பிரதிகளை வீடு வீடாக கொடுத்து பழகியவன் அதுலயும் ஒர்க் பண்ணியிருக்கோம். அதனால அந்த மாதிரியாக இன்றைக்கு வீடு வீடாக மக்களுக்கு போய் உண்மையை உட்கார்ந்து சொல்லி தமிழகத்தை நாம் மீண்டும் தேசியத்தின் பக்கம் கொண்டு வர வேண்டும் என்றால் இந்த தாமரை டிவி மாதிரியான, இதுக்கு முதல்ல சொல்லியிருந்தா தாமரை டிவியுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும். ஏன்னா அன்னைக்கு ரொம்ப நெருக்கமான ஐடியாலஜிக்கலி நம்ம பரிவார் பேசிக்கொண்டிருக்கேன். இப்படி ஒரு டிவி இருக்கு, ஆமா நானும் இப்ப பாத்திருக்கேன். நம்புதாயா? ஓ அப்படியா? அப்ப இப்பவே நான் வந்து சப்ஸ்கிரைப் பண்றேன், விஷயம் தெரிய மாட்டேங்குது. அதனால ஒண்ணு, இந்த மாதிரியா இருக்கிற எல்லா ஊடகங்களையும் நாம என்கரேஜ் பண்ணணும். அதன் மூலமாக இந்த செய்திகளை நாம வெறும் லைக் போடுறேன். நல்லவேளை 40 likes சொன்னார், ஐ கெட் ஈவன் 4000 likes. ஒண்ணும் இல்ல, நான் என் பேர குழந்தைய கையில வச்சிருந்து என் தோட்டத்தில் நின்னேன், அதை போட்டேன், 38,000 பேர் எனக்கு லைக், 38,000. அதனால நாம அதை லைக் பண்ணா மட்டும் போதாது, அது மாதிரி செய்திகளை we have to share. அது நடக்கணும், ஒரு ஒருத்தருக்கும் போய் சேரணும். ஆகவே சுதந்திர போராட்ட காலத்துல பத்திரிகையாளர்களின் பங்கு இருந்ததை விட அதிகமாக இப்பொழுது தேவை இருக்கிறது. ஏனென்றால் உள்ளும் புறமும் எதிரிகள் இருக்கின்ற காரணத்தால் நாம to beat that, இதுக்கு நம்ம எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். இன்னைக்கு வந்திருந்து இத மிகப்பெரிய அளவுல நீங்க, அதாவது ஒரு சக்சஸ் ஆஃப் அ மீட்டிங்கிறது எத்தனை ஹெட் இருக்குங்கிறது இல்லை, குவாலிட்டி ஆஃப் தி மீட்டிங். அந்த விதத்தில் ஒரு வெற்றிகரமான ஒரு நிகழ்ச்சி இன்னைக்கு நடந்திருக்கு. அதுலேயும் மனநிறைவு கீழாப்பூர் திரு சங்கர சுப்பிரமணிய அவர்களும் அருமை நண்பர் திரு மாலன் அவர்களும் இங்க கருத்து வெள்ளத்தினை நம் முன்பாக அளித்திருக்கிறார்கள். ஆகவே இதை நாம் உள்வாங்கிக் கொண்டு அதன்படி இந்த செய்திகளை மற்றவர்களுக்கும் எடுத்துச் செல்வோம் என்று கேட்டுக்கொண்டு தாமரை தொலைக்காட்சியினருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன்.